எங்க வீட்டுல தூங்க கூட முடியல யாவா அவ லைட்ட பட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு கிடக்கிறது ஏ உலக்க அடியே எப்படி தூங்குறா பாரு பத்து மணி வரைக்கும் தூங்குது பாரு இந்தா இங்க தூங்குற மாதிரி தானே மாமியா வீட்லயும் போய் தூங்கிருப்ப அதனாலதான் உன் மாமியாரு விளக்கு மாத்த கொண்டு அடிச்சு உனையும் வீட்டை விட்டு துரத்திருக்கு எங்க அந்த சிங்காரி எழுந்திருக்கலையா அவ அவள மூளைக்கு மூளை படுத்து உறங்கின இந்த வயசான அவள் எழுந்து எவ்வளவு வேலையுடன் செய்ய முடியும் எந்த நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொம்மளவ இருக்கிற வீடு இதுதான் பேரு எப்படி இருக்கு பாரு வீடு வீடு மாதிரியா இருக்கு ஐயோ கடவுளே எவனும் பார்த்தானா முதல்ல அந்த லைட் நிப்பாட்டிட்டு பேசுமா ஏ கெடுபட்டு இருக்கு அது லைட் கடையடி சூரிய வெளிச்சம் இந்த சூரிய வெளிச்சம் ஊட்டுலார வந்து சூத்துல குத்துதே இவன் எப்படி குப்பர கடந்து தூங்குறா பாரு அச்சச்சோ நல்லா விடிஞ்சிருச்சு போல அத்த வர திட்டிட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது ஐயோ போனனா அவ்வளவுதான் இந்த கருவா பைய எங்க போனா காலையிலே ஆளே காணோம் சரிதான் வீட்டை விட்டு போனானே இவளை எழுப்பி விடுவோம் காலையில எழுந்து போய் கோலம் போடலானா அம்மா திட்டுவாங்களேன்னு சொல்லி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பாரு ஐயோ நல்லா தூங்கிட்டேன் இன்னைக்கு போச்சு மோசம்

இல்லமா ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் புருஷன கூப்பிடணுமா எங்க இருக்க அவ அவள தேடி ஆள் வந்திருக்காங்க பாரு அம்மாடி கனிமடி எங்கம்மா உன் புருஷன் வேலை வேணும்னு சொன்னா நீ தட்ட தட்ட எதுவும் வேலை இருந்தா சொல்லு தட்ட நான் வந்து செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா நான் நின்னு இருக்கு மூட்டை அப்படியே அடிச்சி வச்சிருக்கு லாரி வந்திருக்கு ஏத்துறதுக்கு ரெண்டு ஆளு தான் இருக்கு சரி இவனை கூப்பிட சட்டப்பட்டு வேளை எப்படி பான் பார்க்கறேன் ஆளு காணோம் அப்படியே தோ மாரி அந்த அம்மி நின்னு முட்டையா தட்ட இன்னைக்கு உன் விட்டு நின்னு முட்டையா நான் கலவாளி பையன கலவாட போறேன் அடியே ஆவாதவளே வாயை மூடுடி நல்லா ஆவட்ட குஞ்சட்ட இருந்துகிட்டு சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குது தாத்தா காலையில இருந்து அவனை காணுமே வீட்லயும் இல்ல காலையில எனக்கு முன்னமே எழுந்து எங்க போனான்னு தெரியல தாத்தா ஏற்கடே வேலை இருக்கான்னு கேட்டு பாக்கத்தான் போயிருப்பேன் காலை சாப்பாட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு நான் வந்தத அவன் வந்தா நானே சொல்லி அனுப்புறேன் என்ன சாப்பாடு செய்யட்டும் ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க மட்டும் இல்ல என் சரி வந்து நம்ம புருஷன கூப்பிடுறாங்களே சரி அவர்கிட்ட அவர் இல்ல அங்க போய் இருக்காரு இங்க வந்திருக்காரு எதுவும் மரியாதை சொல்லவும் இல்லல அவள காடு அவ வந்தா சொல்லுறே அப்படி இப்படினு மரியாதை இல்லாம பேசுற என்ன பழக்க இது உன் ஆத்தா கறி இத உனக்கு சொல்லி கொடுத்தாளா சொல்ல சொல்லப்படாதடி உன் ஆத்தாவ சொல்லணும் இதுவே ஏன் மவளா இருந்தா பாரு என்னதான் புருஷன் இல்லனாலும் அவருக்கு என்ன ஒரு மரியாதை கொடுப்பா தெரியுமா மரியாதை இல்லாதவள ஏண்டி நானும் இந்த வீட்ல தான இருக்க ஒரு நாளாச்சு ஓ மாமா காரணே யோ என்னையா ஏதியான்னு ஒரு வார்த்தை கேட்டத பாத்திருப்பியா அப்பா பாப்ப பாப்பா அத்த இல்லத்த அவன அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு அதனாலதான் திடீர்னு அவரு இவர்னு சொல்ல வர மாட்டேங்குது வாயில வராது வராது நல்லா வாய்க்குள்ள கழுவி வச்சு கொத்துனா வரப்போகுது இதுவே அந்த போலீஸ் அப்படி சொல்லு மூணாவது மனுஷன் பத்தில பேசக்கூடாது அவ கேக்கல என்ன

உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே தா என்னடி பட்டச்சு நீ உன் கழுத்துல தாளி ஏறி ஒரு வேற ஆவ போகுது என்ன புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியல அப்ப என்ன தான் குடும்பம் பண்ற வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு அடுத்த நிமிஷமே மாமியார் மனசுல என்ன இருக்கு நாத்தனார் மனசுல என்ன இருக்கு புருஷ மனசுல என்ன இருக்குனே எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதா இந்த நமக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க நமக்கு எதை செய்ய தெரியுதா அத எல்லாருக்கும் செஞ்சு பட்டா போதும்னு நினைச்சு சாரிங்க அத்தை ஏய் உனக்க உனக்க அதான் செல் அடிக்குதுல எடுத்து பேசி தொலைஞ்சா என்ன இன்னைக்கு இவனே பாரு என்ன செய்றேனே என்ன அறிவு கட்ட முட்டா பையல உனக்கு வேற வேலையே இல்லடா எனக்கு போன் பண்றதே உனக்கு வேலையா உன் வீட்ல உனக்கு சோத்து போட்டு வளக்குறாங்கள என்னது போட்டு வளக்குறாங்க ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாது வெக்கமான சூடு சோட கொஞ்சமாதிரி இருக்கடா உனக்கு எடி குமரா யார் வீட்ல செல்லல என்ன பத்தின எவனோ ஏதோ எட்டதப்பா போன் பண்ணிட்டானே உன கூட ஆட்டாகிட்டா நான் இல்லடா என் அம்மா கிட்ட தாரேன் பேசுடா அம்மா இந்த கெடுபட வயல நல்ல நறுக்கணும் நாலு வாரத்தை கேட்ட உடே நீ கேக்குற கேள்வில அவனும் அவங்க ஆத்தால தள்ள தூக்கு மாட்டிட்டு தொங்கணும் ஏலே எவனாவா ஏடா உனக்குள்ள அறிவு இருக்காடா இப்ட ஒரு கல்யாணமே பொம்பளைக்கு போன் பண்றியே நீ எல்லாம் என்னடா புள்ள உனக்குள்ள அக்கா தங்கச்சி இல்லையா எதுவும் பொம்பளைங்க நம்பர் கிடைச்சா போதும் உடனே போன் பண்ணிடுவானே ஏலே ஏலே என்னடா என்ன வாயை மூடுடா வாத்தால கொடுன்னு சொல்லல அதுக்கு நான் என்ன செய்யணும் எப்படி அப்படி போன் பண்ணி ஏமாத்துறானோ பாரு போன் வைடா இன்னொரு வர போன் பண்ணு உன்னைய ரோட்ல சட்டியோட உட்கார வட்டறோம் பாத்துக்க பொண்டாட்டினா அவள கேவல உனக்கு நீ இஷ்டப்பட்ட நேரத்துக்கு உன் வீட்டுக்கு வரணும் உன் வீட்டுல உள்ள எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் போன வைடா முதல்ல இடி யவடியவ எதுவும் தெரிஞ்சவனா என்னமா இந்த பேச்சு பேசா வேற யவ அவ உன் மர்மவங்கறனே அவங்க அம்மைக்கு உடம்புக்கு முடியலையா அதனால நான் வந்து உபகாரம் பண்ணணுமா ராத்திரி ஏது சும்மா நய்யி நய்னு போன் அடிச்சான் அத வந்துச்சு கோவ பட்டுபட்டு நாலு வார்த்தை தட்டுபட்டு கேட்டுட்டு தம்ல அடி பாவி இவ்ளோ நேரமா மர்மவ தெரியாம நீ அப்ப இவ்ளோ நேரமா கிழிக்குன்னு கிழிச்சு தொங்க விட்டது உன் வீட்டுக்காரர் தானே அத்தை நீங்க சொன்னது சரிதான் அத்தை இனி அண்ணியை பார்த்து தான் நான் கத்துக்கணும் புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் புருஷ வீட்டில் உள்ளவங்களை எப்படி நடத்தணும்னு உங்க பொண்ணை பார்த்து நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அத்தை நான் தேதி எடுப்பேன் வயித்துல வந்து பிள்ளைன்னு பிறந்துருக்கா பற்றியா இவ ஏ ஆப்பே என்ன பேச்சு பேசுகிறச்சி மரியாதைனா என் மவதா என் மருமவனுக்கு எப்படி மரியாதை கொடுப்பேன் ஒரே இவளை பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்கன்னு என்ன உல்ட்டா போட்டுச்சி இப்போதான தெரிஞ்சுதுங்களேன் இன்னொரு முறை என் புருஷனை வாடா படம்னு சொல்ல போது நீ எதுவும் பேசுவ நீ பேசித்தான் பாரு அதுக்கு பருவ தெரியும் ஏமா நான் மறுபடியும் அவன் எப்படியும் போன பண்ணுவான் பண்ணானா நீ எதுவும் எடுத்து பேசு அவனை சும்மா மட்டும் விடாதமா ஏ சாமி நான் கல்யாணம் ஆன புதுசுல என் புருச ஏங்கானு ஏத்து பேசினா கூட நீ அந்த அடி அடிப்பாரு இப்போ இருக்கணும் என்ன பாடாங்கிற அளவு போடாங்கிற அளவு ஐயோ முடியலடி அப்பா இனி நம்ம எவனையும் கேட்க கூடாது கேட்டோம் நம்மளையும் என்னடின்னு சொல்லி எங்கேயாவது இடுப்பு உடச்சு உட்கார வச்சிருவாங்க

என்னம்மா இப்படி பிரித்து பேசுகிற என் பிள்ளை கொடுத்தா என்ன நான் கொடுத்தா என்ன நான் சம்பாரித்து சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் யாருக்காக என் பிள்ளைக்காக தானே இவ்வளோ காலமாக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் வந்த பிறகும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு மரியாதை இருக்காது அவருக்கும் மரியாதை இருக்காது மாமா ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி முடியாட்டி போனால் கடனாக வேணால் உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் மாமா இப்படி எதுவும் காசு பணம் கொடுத்து கெடுத்து வச்சிடாதீங்க உங்கள் பையனை இனிமேலாவது வேலைக்கு போய் பொறுப்பாக சம்பாதிக்கட்டும் ஏதோ அவனை நீ பொறுப்புள்ளவனா மாத்தனா சரித்தேன் சரி வாயம்மா வந்து சாப்பிடு

ஏடி கனி இப்ப தானே அத்தக்காரி அவ்ளோ பாடம் எடுத்துச்சு புருஷங்காரன வாடா போடா அவன் இவனு சொல்ல இவ்வளோ நேரம் நேரம் புத்திமதி சொல்லுச்சு சொல்லிக்கிட்டு இருக்க ஏண்டி அவனு எத்தனை முறை சொல்லிருக்கான் ஏ கனி என்னைய மாமான கூப்பிடு கூப்பிடுன்னு அவன் ஆசைக்காக ஒரு முறை தான் கூப்பிட்டு பாற எப்படி திடீர்னு அவன மாமான்னு சொல்கிறது ஐயோ எனக்கு ஒரு மாதிரி வருதே மா மாமா கலை மாமா ஐயோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி வரட்டும் பாத்துக்கலாம் மணி சாயங்காலம் ஆறு ஆக போகுது இன்னும் காணும் ஒரு வேளை வர்றதுக்கு நைட்டு பதினோரு பன்னெண்டு ஆயிடுமோ மத்தியம் மூணு மணிலேருந்து வாசலையே வந்து வந்து பார்த்து ஐயோ ஒரு மாதிரி போதும் போதுன்னு ஆயிடுச்சு வேலைக்கு போகிறவங்க இத்தனை மணிக்கு தான் வருவோம் நம்ம பொண்டாட்டி நமக்காக காத்திருப்பான்னு ஒரு வார்த்தை யாருகிட்டயாவது சொல்லி விட்டதா என்னவா அவனுக்கு ஏன்டி கனிமணி என்னடி வாசலையே வேடிக்கை வரைக்கும் வேடிக்கை பார்க்கறேன் அதுவா நீ உங்கள் தம்பி வராரா இல்லையானு பார்க்குறேன் இன்னும் ஆளு காணம் அதன் வேலைக்கு போகிறவன் திரும்ப வர என்னம்மா என்னமே தான் அதிசயமாக கல்யாணம்

சிரிக்க கூடாது சிரிக்கவே கூடாது கோபமா இருக்கணும் ஐயோ அவளை நினைச்சாலே சிரிப்பு வருதே எப்படி கோவப்படுறதுன்னு தெரியல அவன் மூஞ்ச பார்த்தாலே எல்லாம் மறந்து போயிடுது ஐயோ என்ன செய்யறது கனி நீ கோபத்தை காமிக்கணும்டி உன்னை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சான் நேர வீட்டுக்கு வராம வெளியே உள்ள பொம்பளை கிட்ட இவனுக்கு என்ன பேச்சு முகத்தை கோவமா வச்சுக்க பல்ல கடிச்சுக்க சிரிக்கவே கூடாது டார்லிங் இங்க பாரு செல்லா குட்டி டார்லிங்கா டார்லிங் என்ன இதுக்கு அவன் டார்லிங்னு சொல்றான் ஏ மாமா இங்க இருக்கண்டி இடி அங்க யாரடி பாத்துக்கிட்டு இருக்க இங்க பாருடி செல்லா குட்டி கனிமொழி இலை செல்ல குட்டி கிஞ்சி தட்டி நீ ஏதாவது சொன்ன அறுத்து விடுவ பாத்துக்க நானும் சரி போன போது மரியாதை கொடுக்கலாமே பாத்தா என்ன ரொம்ப ஓவர போறேன் ஏன் நேர வீட்டுக்கு வர தெரியாதா என்ன சொன்ன பிரியா நீ இன்னைக்கு பிரியாவா அப்ப ஃப்ரீயா இருந்தா என்ன பண்ணுவ சொல்லு உன் கூட பரியாதை வேற கேட்டிய வார முடிச்சுன்னா இங்கேயா கூப்பிட்டு போவ ஏய் தமாசுக்கு சும்மா கேட்டண்டி பாரு என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு கோவத்தை அப்போ இவ்வளோ நேரம் வாசலே நின்று இவன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்க அப்படித்தானே ஆமா எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை போ அதான் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது என்னடைய சரி சரி மாமா உனக்காக முத முதல்ல வேலைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கும் நீ எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க நீ அந்த அரக்கானிக்கும் பிரியாவுக்குமே வாங்கி கொடு எனக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் வாங்கி தர தேவையில்ல கோச்சு காதடி அவ்வளோலாம் சும்மா செட்டப்பு நீதானே தானே ஒரிஜினல் செட்டப்பா உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா ஏய் உனக்காக வெளியாண்டி உன்னையே தவிர வேறு யாரடி மாமன் எடுத்து பார்ப்பேன் அப்பப்ப அங்கங்க ஏதாவது பார்த்து பேசுகிட்டா உண்டு வீட்டுக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் கண்டுக்க கூடாது மாமன் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வேன் இருப்படா நீ இருப்ப சரி கோச்சுக்காத வா இந்த மாம உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி வந்து வச்சுக்க எனக்கு தேவையில்ல பொண்ணுங்க வேணாம்னு சொன்னா வேணும்னு அர்த்தம் பிடிக்கலன்னு சொன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதான் தேவலன்னு சொல்லிட்டுல அப்புறம் என்னதுக்கு திரும்பி நிக்கிறியா ஏய் இங்கே கொஞ்சம் திரும்படி மாமா உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு சரி நம்ம பொண்டாட்டி பாவம் வந்ததுலேருந்து எதுவும் ஒன்றும் வாங்கி கொடுக்கலையேன்னு சொல்லி உனக்காக மூட்டையெல்லாம் தூக்கி உனக்கு பிடிச்ச முந்திரி மிச்சரு பாதாம் பயிறு மல்லாட்டு கடலை பஞ்சு மிட்டாயி பப்பர மிட்டாயின்னு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ எப்படி திரும்ப நிற்கிறேன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுக்கு எனக்கு இதெல்லாம் ஏண்டி நீ எப்போ பாரு பேசாமல் தின்னுக்கிட்டே இருப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எதுவும் சரியாக சாப்பிடவே இல்லை எப்படி மிணிஞ்சு போயிட்டேன் அவரை ஊருக்குள்ள இருக்கிறவன் பொண்டாட்டிய சாரியா பாத்துக்கலன்னு எதுவும் குறை சொல்லிட்ட கூடாது இல்ல அது இவ்வளவு எனக்கா இப்ப எதுக்கு தேவையில்லாத காசு செலவு பண்ற இதுல என்னடி செலவாக போகுது என் பொண்டாட்டி திண்ண மிச்சம் தான் மிச்சம் இல்ல கால முழுக்க உனக்கு சம்பாரிச்ச பட நான் இருக்கேன் செலவை பத்தி நீ என்ன யோசிக்கிற என்னென்ன வேணும்னு சொல்ல எல்லாத்தையும் கொண்டு வரேன் இது உன் மாம உழைச்சு சம்பாரிச்ச காசுடி நல்ல சந்தோஷமா சாப்பிடு நீ இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு எதுக்கு தேவையில்லாம என்னடி கஷ்டம் நஷ்டம் காசு பணம் எல்லாம் பொறவுதான் முதல்ல என் பொண்டாட்டியோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் புரியுத வா 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 உன் கையால மாமனுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்க கருவாடா மீனா நாட்டுக்கோடி அடிச்சு குழம்பு வச்சிருக்க வந்து சாப்பிடு உம் வேலைக்கு போன பிறகு கவனிப்பு ரொம்ப பெருசா இருக்கே சரி சாப்பிட்டுட்டு ரூபா கொஞ்சம் வச்சிருக்கேன் கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட குடுத்துட்டு வரலாம் சரியா ஏன் இப்பவே வேணா காலைக்கு போய்க்கலாம் நீ படுத்து தூங்கு பாவ நீயே வேலைக்கு போயிட்டு வந்திருப்ப இப்ப தான் என் பொண்டாட்டிய பாக்கவே அம்சமா இருக்கா